ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக கிரிக்கெட்டில் வந்து சண்டை நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனால் சண்டை பொதுவாக எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீம் பிளேயருக்கும் ஆப்போனன்ட் டீம் பிளேயருக்கும் தான் வந்து சண்டை வந்து நடக்கும். ஆனால் இதை தாண்டி ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே டீமை சேர்ந்து ரெண்டு வீரர்கள் வந்து மோதிப்பாங்க, அடிச்சுக்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு ஆறு சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரெய்னா மற்றும் ஜடேஜா ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேரில் நம்ம வந்து ஆரம்பிப்போம். ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஃபீல்டர்ஸ். 2013 நடந்த சம்பவம் இது. இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில் வந்து ஜடேஜாவுடைய ஓவரில் வந்து ரெய்னா வந்து ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. புவனேஸ்வர் குமார் பிடிக்க வந்திருப்பாரு. ரெய்னா வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பாலை கணிச்சு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து அப்செட் ஆயிருப்பாரு. அந்த நேரம் வந்து ஜடேஜா ரெய்னா பார்த்து எதை சொல்ல போக, ரெய்னாவும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து டென்ஷன் ஆயிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து கிரவுண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிற மாதிரி வந்து போயிருப்பாங்க, கடுப்பாயிருப்பாங்க. அதன் பிறகு வந்து விராட் கோலி தலையிட்டு ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து முஸ்ஃபிகுர் ரஹீம் வந்து நாசும் அகமது அப்படிங்கிற ஒரு யங் பிளேயர் வந்து அடிக்கிற மாதிரி வந்து போயிருப்பாரு. இதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் போட்டியாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் பங்களாதேஷில் நடந்த ஒரு T20 லீகில் தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கும். பேட்ஸ்மேன் அடித்த பால் வந்து ஹைட்டாக போயிருக்கும். முஸ்ஃபிகுர் ரஹீம் வந்து கேஷ் பிடிக்க போயிருப்பாரு. அப்போ வந்து நாசும் அகமதும் பார்த்தீங்கன்னா கேஷ் பிடிக்கிற மாதிரி வந்து நின்றுப்பாரு. ரஹீம் வந்து கேஷை பிடிச்சிட்டு அவர் மேலே வந்து மோதுற மாதிரி வந்து போயிருப்பார். அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா குறுக்க வந்து நிற்கிறேன், நான் தான் பிடிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஹீம் வந்து அடிக்கிற மாதிரி வந்து போயிருப்பாரு. ரொம்பவே மோசமான ஒரு சம்பவம் இது. இவர் இந்த மாதிரி பண்ண பிறகு இவருக்கு எதிரான விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அதிகமாகவே வந்து எழுந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இஷாந்த் சர்மாவுக்கும் ஜடேஜாவுக்கும் இடையே வந்து 2018 இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் வந்து ஒரு சண்டை ஒன்று வந்து வந்திருக்கும். இந்த சண்டைக்கான சரியான காரணம் வந்து யாருக்குமே வந்து தெரியலை. ஓவர் முடிஞ்சு பிரேக்குக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி அடிக்கிற மாதிரி வந்து போயிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து கையை கையை நீட்டி வந்து பேசியிருப்பாங்க. அநேகமாக வந்து ஜடேஜாவுடைய ஃபீல்டிங் பொசிஷன் வந்து அவர் நின்ற பொசிஷன் வந்து இஷாந்த் சர்மாவுக்கு வந்து பிடிக்காம போயிடலாம். அதுதான் வந்து இந்த சண்டைக்கு காரணம் அப்படின்னு வந்து யூகிக்கப்பட்டுச்சு. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி வந்து கையை நீட்டி அடிக்கிற மாதிரி வந்து போயிருப்பாங்க. அதன் பிறகு வந்து சக பிளேயர்ஸ்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து விலக்கி விட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஹர்பஜன் சிங் வந்து இருக்காரு. 2016 வந்து ஹர்பஜன் போட்ட ஒரு பாலில் வந்து திவாரி பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து தட்டி விட்டுருப்பாரு. ராய்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிருப்பாரு. ஆனால் அவரால் வந்து ஃபோர் வந்து தடுத்திருக்க முடியாது. அந்த நேரம் வந்து ஹர்பஜன் வந்து கத்த போக ராய்டும் பதிலுக்கு வந்து கத்த போக ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை வந்திருக்கும். ஏற்கனவே வந்து ஸ்ரீசாந்த் வந்து ஹர்பஜன் வந்து அரைஞ்ச விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒன்று தான். ராய்டுக்கிட்டே வந்து ஹர்பஜன் வந்து வம்பெடுத்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் பிளேயரான அக்தர் வந்து இருக்காரு. 2007 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ஆடிட்டு வந்திருப்பாங்க, விக்கெட் எடுத்துருக்க முடியாது. அந்த நேரம் வந்து சம்பந்தமே இல்லாமல் அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா பால் போட்டுட்டு திரும்பி அடுத்த பாலுக்கு நடந்து வரும்போது வந்து யாசிர் ஹமீது வந்து திட்டிருப்பார். ஏன் திட்டினார் அப்படின்னு காரணமே தெரியாது, ஆனால் வந்து திட்டிருப்பார். அதன் பிறகு வந்து பாகிஸ்தானில் வந்து மூத்த பிளேயரான யூனிஸ் கான் வந்து ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். இந்த லிஸ்ட்டில் வந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரபாடாவுக்கும் டீகாக்கும் இடையே ஒரு சண்டை ஒன்று வந்து நடந்திருக்கும். இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடந்த டெஸ்ட் போட்டில் வந்து ஜடேஜா வந்து பாலை எதிர்கொண்டு இருப்பார். ரபாடா போட்ட பாலை வந்து ஜடேஜா வந்து ஸ்ட்ரோக் பண்ணியிருப்பார். பால் வந்து ரபாடா கிட்ட வந்து போயிருக்கும். ரபாடா பால் எடுத்து கீப்பர் கிட்ட த்ரோ பண்ண அந்த நேரம் வந்து பாலை கவனிக்காமல் டீகாக்கு வந்து நின்றுப்பார். அவர் வந்து பால் தள்ளி போயிருக்கும். இதை கவனித்த விராட் கோலி வந்து சிங்கிளை கூப்பிட்டு ஒரு ரன் வந்து ஓடிருப்பாங்க. அந்த நேரம் வந்து ஏன் வந்து பாலை வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரபாடா மற்றும் டீகாக் ரெண்டு பேருக்கு இடையே வந்து செம்மையான சண்டை வந்து நடந்திருக்கும். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.